இது பாருங்க, இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்துட்டோம். இது பாருங்க, இந்த வழியா தான் நம்ம போறோம். இந்த வழியா போறோம், அந்த வழியா போயிருக்கணும். நம்ம அந்த வழியா போறதுக்கு இல்ல இதுலயும் போலாம். அது போறதுக்கு என்ன வழி ஈஸியா இருக்கும், இது வரதுக்கான ஈஸியான ரெண்டுமே நல்லா இருக்கு. சென்டரா போய் யாரும் போக விட மாட்டாங்க. தண்ணி இருக்கு, அதுல சில சில மீன்களும் இருக்கு. நல்லா இருக்கு, இடமும் நல்லா இருக்கு பாருங்க. சுத்தமா இருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லாம, டஸ்ட் இல்லாம. நம்ம அந்த தாஜ்மஹால் வந்து கிட்ட போயிட்டு இருக்கோம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த நம்ம கொடுக்குற காசு வந்து 50 ரூபா, இது பார்க்குறதுக்கு இல்லைங்க, இது மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாங்கிக்கிறாங்க. வேறு இது இல்லை. நம்ம வீடு இருந்தாலும் எவ்வளோ அழுக்கு இருக்கும், அதை நம்ம சுத்தப்படுத்தலாம். அதுக்காக இது பண்ணுவோம். இது க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் வேலை நடக்குதுங்க. இதெல்லாம் நம்ம கிட்டே போயிட்டே இருக்கோம். வாங்க போகலாம். நீங்கள் வரதாக இருந்தால் இதை பார்த்துட்டு வாங்க. ஈஸி தாங்க. நீங்கள் நேராக நம்ம காட்பாலேருந்து ஆக்ரா டெல்லி போகிற வண்டி ஏறி ஆக்ராவில் வந்து, ஆக்ராலேருந்து அங்கேருந்து ஒரு 100 ரூபாங்க டிக்கெட்டு. யாரையுமே கைடும் வைக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் போயிட்டே இருக்கும். நம்ம கிட்டே போயிட்டே இருக்கோம், போகலாம் வாங்க. எங்கள் ஃபேமிலி வருது, எங்கள் ஃபேமிலி வராங்க. பார்த்து இதில் போகிறோம். இப்போ நம்ம இதில் போயிட்டுருக்கோம். இப்படி வர்றது பாருங்க. நம்ம இது வந்து ஒரு இது மாதிரி ஸ்டேஜ் மாதிரி இருக்குங்க. இது ஸ்டேஜ் நினைக்காதீங்க. ஆனால் இதில் குளம் இருக்குது. அந்த குளத்தில் நிரம்பி வர தண்ணி தான் இதில் நம்ம பார்க்குற தண்ணி. இதெல்லாம் இது நம்ம போயிட்டுருக்கேன். இது பாருங்க, பார்க்குறோம். இப்படி நம்ம ஸ்டேஜ் ஏறி போவோம். ஸ்டேஜ் ஏறி வரும்போது இப்போ நல்லாயிருக்கு. இதுதாங்க குளம். யாராவது குளிக்கிறதுக்காக இருந்தாலும் குளிக்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த இது வரைக்கும் வந்து ஒரு 500 மீட்டர் இருக்குங்க. 500 ஒரு 300 மீட்டர் இருக்குங்க அங்கேருந்து பார்க்கறதுக்கு. இன்னும் நம்ம இன்னொரு 100 மீட்டர் இருக்குது. 100 மீட்டர் தான் தான் நம்ம கிட்ட போக போகிறோம். இந்த குளத்தை பார்க்குறோம். நம்ம இந்த குளத்தை சுற்றிட்டு போகிற பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் உட்காந்து குளிச்சுட்டு இது பண்ணுற ஸ்விம்மிங் பண்ணுறத வச்சுருக்காங்க. நம்ம இப்போது மூவ் பண்ணி போகிறோம். வாங்க போகலாம். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம கீழே இறங்குறோம். கீழே இறங்கிட்டு வரோம். பார்த்தோம்மா, கீழே போகலாம் வாங்க. நம்ம போகிறோம் கிட்ட. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கு. 100 மீட்டர் தாண்டி போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது நடுவில் யாரும் போக முடியாது. பாதுகாப்பு என்ட்ரி தேசமாக போக முடியாது. நம்ம அதனால் இப்படி தான் போகிறோம். இப்படி சுற்றிட்டு போய் அப்படி போகிறோம். இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் அது சுற்றி குளம் இருக்குது. அது வழி தான் போகிறோம். இது உள்ளே போகிறோம். இப்படி போயிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க, இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இது போகலாங்க. நம்ம இந்த கீழே மட்டை சுற்றுறதுக்கு மட்டும் நமக்கு 50 ரூபா டிக்கெட்டுங்க. இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு ஒரு பில்டிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது தாங்க தாஜ்மஹால். காதலுக்காக தாஜ்மஹால் இப்படிலாம் கட்டியிருக்காங்க பாருங்க. ஃபுல் ஒயிட் மார்பிள்ஸுங்க. எப்படி கட்டிருக்காங்க பாரு. இது வந்து சின்ன சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கு. அது உள்ளே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அது உள்ளே நின்றுட்டுருக்காங்க. அது உள்ளே நிற்கிறாங்க பாருங்கள். அவங்க வந்து 200 ரூபா டிக்கெட்டு, 250 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போயிருக்காங்க. அது உள்ளே போனால் உள்ளே சமாதி தான் இருக்குது. இப்போ கிட்ட வந்துட்டு கிட்ட பாருங்கள் எப்படி இருக்கு. இல்லை இல்லை, அவங்க டிக்கெட் வாங்கி உள்ளே போகிறாங்க. இங்கே இருக்கு பாருங்கள். போகலாம்ல, போகிறான் அப்படி இருக்கு பாருங்க. இப்போ வெளியே தான் இருக்கு, உள்ளே போகலங்க. உள்ளே இதே மாதிரி தாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் உள்ளே அதே தான். ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது இப்போ வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு போகிறோம். டிக்கெட் வாங்க போகிறோம்.
போகிறோம். போயிட்டு பார்க்கலாம் வாங்க என்ன எப்படி இருக்கு. ஷார்ட்கட் பார்க்கு மாதிரி இருக்கு. அப்புறம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதெல்லாம் வேலை செய்துட்டே இருக்காங்க, எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. சூப்பராக போகிறது. நம்ம வந்து இது இது மட்டும் பார்க்கணுன்னா 50 ரூபா டிக்கெட்டுங்க. நம்ம அது உள்ளே அந்த ஒயிட்டு உள்ளே போய்ட்டு காது மாறுறது. நம்ம வந்து 200 ரூபா டிக்கெட் பட்டு என்ட்ரி பண்ணி தான் போக முடியுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் இருக்கும். டிக்கெட் என்ட்ரன்ஸு இப்போ நம்ம இது வெளியே இருக்கிறதுனால நம்ம 50 ரூபா டிக்கெட் மட்டும் எடுத்துடும். 50 ரூபா டிக்கெட் மட்டும் எடுத்தது இது மட்டும் பார்க்குறேங்க. உள்ளே ஒன்றும் இல்லைங்க, அந்த உள்ளே போய் பார்க்கறது தான் ஒன்றும் கிடையாது. ஒரு சமாதி மட்டும் தான் இருக்கும், அந்த சிலையை சுற்றி பார்க்குறதுக்கு தாங்க 200 ரூபா. இதே நம்ம போதுங்க, போதும் பாருங்க. எல்லாமே வெளியே தான் இருக்கேன், உள்ளே யாரும் போகலுங்க. உள்ளே ஒன்றும் கிடையாது, சும்மா இது மாதிரி தான் வராண்டா தான் அதே உள்ளே இருக்க அவள் தான். மற்றபடி எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு மாளிகை இருக்குது. இதோடய ஹிஸ்ட்ரி வந்து தெரியல, நான் படித்து உங்களுக்கு சொல்கிறேன். ரைட் சைடில் ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. இது தாஜ்மஹால் அந்த சைடு இருக்குது. அதேமாரி நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். இதை நம்ம பார்க்கலாம் வாங்க. வாங்க நம்ம தொட்டு பார்க்கலாம், இது எப்படி இருக்குது, இந்த கல் எப்படி இருக்குது. நார்மலான ஒயிட் மார்பிள்ஸா, இல்லை நம்ம வீட்டுக்கு போகிற மார்பிள்ஸா, இல்லை இது கிட்ட தனியாக தயாரித்து பண்ணியிருந்தாங்களா. அந்த காலத்தோட கல் வந்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது. கிட்ட போய் கிட்ட எப்படி இருக்குது பார்த்துப்பாங்க. நல்லா சில்லுன்னு இருக்கு, சில்லுன்னு தான் இருக்கு, சில்லுன்னு தான் இருக்கு. பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள். எல்லாம் அதே மாதிரி தான் கல், நம்ம கல் மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி கல் தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்கேன், இந்த கல் நம்மளுக்கு தான் இருக்குது. என் பேர் சிவகுமார், வந்து பாருங்கள். இந்த தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு இவ்வளோ இதாக இருக்குங்க. ஒன்றும் இதான் கல்வி.